என்ன தெரியுமா மூச்சியும் பாரு தண்ணி குடுக்க அதுல நம்ம வர்க்கம் குடுக்க யோசிக்குது பாருமா என்னத்துக்கு யோசிக்க உங்களுக்கு என்ன பயம் தெரியுமா குடத்தை எடுத்து இந்த பிள்ளை நம்மள அடிச்சு போடுமேன்ற பயம் அடிய வெண்ணம வேலை குடத்தை எடுத்து அடிச்சு விடுவியா சரியான பொம்பளை ஏய் நீ சரியான பொம்பளை இந்த கொலையில நீ தள்ளி பிடிச்சு விடு பாப்பா ஓ மூஞ்சி மாதிரி ஆயிருச்சியா குடம் எங்க யார் மூஞ்சி மாருக்குன்னு பாப்பமாப்ப என்னடி முகர மூஞ்சி பாரு முகரைய மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்காட்ட மாதிரி எங்களுக்காச்சு இஞ்சி தின்ன குரங்க நல்லா வாய பாரு பண்ணி பீதுன்னு அந்த மாதிரி வச்சுக்கோ அங்க மட்டும் என்ன வாழுதா முறுக்கு தின்ன போதா கோழி மாதிரி நீ மூடிக்கிட்டு பாப்பா எங்களுக்கு தெரியும் ஒரு கூட தண்ணி அடிக்க சொன்னோம்னா பல்லி அடிக்க வைக்கிறாளே பண்ணிட்டாலும் பொழந்து தள்ளிர கீழே படுக்க போட்டு நீ என்ன என்ன மாடு பயித்து போயிடமையா மாடு வந்து மாடு மறந்து ஓடுதான் இங்க பாருங்களா ரெண்டு பேரும் ஒழுகா இருடா மாடு எடுத்துட்டு போயிருச்சு அவங்க சண்டையில ரெண்டு பேரும் ஒழுக்கமா தண்ணி பிடிக்கிறீங்களா இல்ல பிரசிடண்ட் சொல்லி மொத்தமா குழா கணச்சோம்னா கட் பண்ண சொல்லட்டுமா என்ன ஆனாலும் சரியா இந்த பிள்ளை இங்கே குளத்துல தண்ணி விட மாட்டேன்டா நீ ஒரு எவ்வளவு தைரியம் பொம்பளை மாதிரியா நீ எல்லாம் இருக்கிற ரவுடி சிரிக்கு மாதிரி நிக்கிறேன் படுக்க போட்டு நீ என்ன ஒரு ஆம்பளை தூக்கி போட்டு அடிக்கிறேன் சட்டம் எனக்கு அவசியம் பொறுமையா இருக்க கத்துக்க ஆம்பளை பையன் முதல் அடக்க ஒடுக்கமா இருக்க கத்துக்க ஆம்பளைக்கு முதல் விட்டு கொடுத்து போ தெரியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீதிபதி தீர்ப்பு சொல்ல போறாரு பொண்டாட்டி புருஷன் சண்டை போட்டாக அதனால இந்த அம்மா டைவர்ஸ் கேட்டிருக்கு நான் டைவர்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன் அவன் சொல்லி நீதிபதி தீர்ப்பு சொல்ல போறாரு சரி அப்ப இந்த பொண்டாட்டி சும்மா இருக்க வேண்டியதானே பொண்டாட்டிக்காரி சொல்ற என்ன சொல்லுது டைவர்ஸ் வாங்கி கொடுங்க ஆனா புள்ள என்கிட்டதான் இருக்கணும் நியாயம் தானே அவன் சொல்லி அந்த அம்மா சொல்லி இல்லாம ஒரு பிள்ளை வளர முடியுமா உடனே நீதிபதியும் அப்படி தீர்ப்பு எழுத போறாரு உடனே புருஷன்காரன் சொல்றியா ஐயா புள்ள என்கிட்டதான் வளரணும் அவகிட்ட
யார்கிட்ட நான் பிள்ளைய ஒப்படைக்க மாட்டேன். பிள்ளை என்கிட்டதான் வளரணும், நான் தான் பிள்ளைய வளர்ப்பேன், அதுக்கு முழுக்க முழுக்க கடமைப்பட்டவை நான் தான் புரிஜங்காரன் சொல்றேன். பொண்டாட்டிக்காரி விட மாட்டேங்கிற பிள்ளை என்கிட்டதான் வளரும்னு பொண்டாட்டியும் சொல்றான். சரி, நீதிபதி கிட்ட போய் புரிஜங்கார ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். எப்படி? நீதிபதி வந்து அந்த பிள்ளைய அந்த புரிஜங்காரன் கூட அனுப்பி வச்சிட்டேன். எப்படி? அது என்ன சொன்னாரு? அதான் என்ன சொல்லியிருப்பாரு தெரியலையே. பொம்பளை 1000 சொல்லலாம். ஆமா, அப்படி பெண்கள் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? 10 மாசம் சுமந்தது நாங்க தான். ஆமா, பெத்தது நாங்க தான். நாளை பின்ன வயசுக்கு வந்தாலும் பார்க்க போறது நாங்க தான். அப்படி நாளை பின்ன கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் கண்ணை கசக்கிட்டு என் வீட்டுல தான் வந்து நிக்கும் புள்ள. அப்படி நிறைய சொல்லலாம், பெண்கள் சொல்லலாம். ஆமா, ஆனா ஆம்பளை அதெல்லாம் சொல்லல. வேற ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். என்ன சொன்னாரு? ஐயா, ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்கு. சரி, ஏடிஎம் கார்டு என்கிட்ட இருக்கு. இருக்கு. கார்டை சொருகுனே என்ன வரும்? பணம் வரும். அந்த பணம் வந்துச்சுன்னா அந்த ஏடிஎம் மிஷினுக்கா சொந்தம்? இல்ல இல்ல, எனக்கு தானே சொந்தம். அந்த பணத்தை எடுத்து நான் தானே போவேன். ஆமா, அந்த மாதிரி கார்டை சொருகுனே புள்ள வந்து எதுல சொருகுனாரு? வரு வாயில சொருகுனா. இங்க ஜெர்மா, இங்க என்ன பிசினஸ் பண்ற? நான் பழங்கள் வியாபாரம் பாக்குறதுக்காக வந்தேன். ராத்தா மக்கள் என்னை பார்த்து சிரிக்க வச்சுட்டேல. உன் பொழப்பு தான் இப்ப சிரிச்ச பொழப்பா இருக்கு. ஆமா, அப்ப நான் பழங்கள் வியாபாரம் பாக்கிங்கம்மா. தமிழ்நாடே சண்டை போடுமையா தண்ணிக்காக? என்ன அந்த
ஒரு பெண்களுக்கெல்லாம் முக்கியமான மேட்ரு. கொஞ்சமாச்சும் கை தட்டுங்கத்தா. ஒரு மண்டை ஆடுவேன். போட்டி போட்டு. ஆமா, அப்ப ராமே ஆண்டாள், ராவண ஆண்டாள்,
அப்படி கிளம்புங்களா. ஓட்டு போறது முக்கியம் இல்ல, உழைக்கிறது யாருங்கிறது தான் முக்கியம். ரெண்டு பேர்த்துல யாரு சிறப்பா இருக்கீங்கன்னு கடைசியில தானே தெரியும். ரெண்டு பேத்துக்கு குழி தோன்றிய, யார் அந்த குழியில விழுகிறாங்க தெரியல. ராமே ஆண்டாள் ராமன் ஆண்டாள் தெரியுமா. குளிர் நேரம் ஆரம்பிச்சிருச்சு, கை ரெண்டா கவட்டக்குள்ள கிடக்க, அதை எடுத்து கை தட்டுறதுக்கு யோசிக்குது. ஒரு ஆத்தாமுக சொல்றீங்களா, பொம்பளை பிள்ளைய கஷ்டப்படுத்தாதான்னு. அப்ப பாப்பா நீங்க புடுங்க வேணாம், நடக்கிறேன். கைத்த
ஹைலைட் எதுக்கு தெரியுமா பாபா? இந்த ஸ்டெப்பை உன்னால போட முடியுமான்னு தட்டுறாங்க. அப்படித்தானே நல்லா தட்டினா தானே தெரியும் இதை உன்னால ஆட முடியுமா? இந்த பிள்ளையால முடியாது. இருக்கல தெரியும் அவங்களுக்கு தெரியுமா செக் பண்ணேன்.
இதுவரை சிறப்பாக நமது ஊரில் ஆடிய சூர்யா போதான சிறப்பாக ஜோர அவர் கை தட்டி தட்டிருங்க. அதோட கடையை மூடி வச்சுட்டு அடுத்த வியாபாரம் வருது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சின்பாக, எல்லாம் அளவோடு இருக்கிறது நல்லது. எங்கள் இருவருடைய நடனத்தையும் பாராட்டி கைதட்டிய இந்த வருடம் சிறப்பு ஆடி இருக்காங்க. அடுத்த வருஷம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கம்பி மேல நடப்பாங்க, காத்துல பறப்பாங்க. ஆமா, பிரேடை வச்சு முழுங்குவேன், கத்திய முழுங்குவேன். கைதட்டிய அது ஒரு திறமை தானே. அன்பு தாய்மார்களுக்கும் அன்பு இளைஞர்களுக்கும் நன்றி, நன்றி. அதை வணக்கம். சில ஊர்ல கைதட்ட சொன்னா
கைதட்டவே மாட்டாங்க. எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் கைதட்டினா எங்களுக்கு கொஞ்சம் ஆறுறது கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். எதை ரசிக்கிறாங்கன்னு தெரியும். அந்த அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வத்தை கூட்டிய புளிமுட்டை ஆத்தா தாய்மார்களுக்கு நன்றி. மற்றும் எங்களை உசுப்பேத்திய பக்கவாத்திய கலைஞர்கள் நன்றி நன்றி நன்றி. ஓகே பாப்பா நல்லா இருங்க. இதுக்கு தான் அதோட சோத்தை தின்னுங்கிறது கையில ஒரு சுத்து பெருத்து விட்டேன். இந்த பிள்ளையும் சாப்பிடல நீயும் சாப்பிடு. புட்டு ஆடி இருக்கும் ஒரு ரூபா வரலையா? வராது வரும். ஏன் வரும்? சரிங்கண்ணே அடியாச்சு. நீ பொம்பளைகளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவே. உங்களை எப்படி எல்லாம் லவ் பண்ண போறேன் தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. சொல்லவா? சொல்லுங்க. அந்த கழுகு பிரியா அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு அண்ணன்வர்களுக்கு எனது சரவம், நான் சேர்ந்த கலை குடும்பத்தின் சரவம் நன்றி நன்றி கடந்த வணக்கம். நன்றி சொல்ல உரியப்பா. மாதராய் பிறப்பதற்கு, மாதராய் பிறப்பதற்கு மாதவும் செய்திட வேண்டும் அம்மா. என்னடா காதலிக்கிறேன் சொல்லிவிட்டு இஷ்டத்துக்கு பாடுறானே நினைக்கிறீளா? இது நான் சொன்ன வார்த்தையிலம்மா. முண்டாஸ் கட்டிய புலவன் பாரதி சொன்ன வார்த்தை. மும்தாஜ் யார் கட்டினா? மும்தாஜ் உங்க அக்காலை கட்டினா. மாதராய் பிறப்பதற்கு மாதவங்கள் செய்யணுமா, பெண்ணாய் பிறப்பதற்கு புண்ணியம் பண்ணிருக்கணும்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு. புண்ணியம் பிறந்திருக்கன்னு நீ சொல்ற. தான் மனைவிய தெய்வம்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார் மட்டும்தான். அவர் தான் தான் மனைவிய தெய்வம்னு சொன்னவரான். நானும் தெய்வம் தான். எப்ப நீ தெய்வமான? அப்ப கொஞ்சம் போட்டோல பூவை மாற்றி மாலையை போட்டு பூஜையை பண்ணுங்க. அப்பேற்பட்ட பாரதியார் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். சொல்லுங்க ஐயா. மாதராய் பிறப்பதற்கு, மாதராய் பிறப்பதற்கு மாதவும் செய்திட வேண்டும் அம்மா. பாரதியார் வாக்குப்படி, பாரதியார் வாக்குப்படி, பாரதியார் வாக்குப்படி என்னை நீ கட்டிப்பிடி. இதை நான் சொன்னது. சரி. தென்னை மரத்தில தொங்க இளநீர் ஏறி வரிக்கலாம் ஒரு வேண்டி.
புட்ட வேறு